ஹே ஹாய் சப்ஸ், விண்வெளியில் பல அதிசயங்கள் நடந்தாலும் அதை விட பல மர்மங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் நினச்சி பாருங்கள், பிளாக் ஹோல் உள்ள யாரும் போனதில்லை, அப்படி போனால் என்ன இருக்கும்? நம்மளுடைய மில்கிவே கேலக்சியை தாண்டி போனால் என்ன இருக்கும்? இது எல்லாமே கேள்வி மட்டும் இல்லை, பல விஷயங்கள் நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத அளவுக்கு கூட இருக்குது. அப்படிப்பட்ட ஒன்று தான் வார்ம் ஹோல். நம்ம எப்படி பிளாக் ஹோலை கருந்துளை அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி வார்ம் ஹோலை அண்டவெளி புழுத்துளை அப்படின்னு சொல்கிறாங்க. வார்ம் ஹோல் இது எதுக்கு பயன்படும் அப்படின்னு எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லை. ஆனால் இதை பல பேர் பார்த்தீங்கன்னா மற்ற பிரபஞ்சத்துக்கு போற ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்ம் ஹோலை பயன்படுத்தி நம்மளுடைய பிரபஞ்சத்திலிருந்து இன்னொரு பிரபஞ்சத்துக்கு ரொம்பவே சீக்கிரமா போக முடியும் அப்படின்னு நம்புறாங்க. ஐன்ஸ்டீனோட கோட்பாடு படி பாத்தீங்கன்னா, ஒளியை விட வேகமா போனா டைம் டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாரு. இந்த வார்ம் ஹோலும் பாத்தீங்கன்னா அதே அடிப்படையில தான் வருது. 1957 பாத்தீங்கன்னா ஜான் வீலர் அப்படிங்கிறவர் தான் இதுக்கு வார்ம் ஹோல் அப்படின்னு பேர் வச்சாரு. ஐன்ஸ்டீன் பாத்தீங்கன்னா பிளாக் ஹோல் இருக்குதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 1916 கார்ல் சுவிட்ச்வர்ஷீல்ட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா பிளாக் ஹோல் இருக்குதுன்னு சொல்லி நிரூபிச்சாரு. பிளாக் ஹோலை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பல சயின்டிஸ்ட் பிளாக் ஹோல் இருந்தா கண்டிப்பா ஒயிட் ஹோல் ஒன்னு இருக்கணும் அப்படின்னு நம்பினாங்க. அது ஏன் அப்படி நம்பினாங்கன்னா, கருந்துளை உள்ள இழுக்குது, ஆனா அதுல இருந்து வெளியே வர்ற இடம் ஏன் வெள்ளையா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்பினாங்க. 1930களில் பாத்தீங்கன்னா இது பத்தின ஆராய்ச்சி ரொம்பவுமே தீவிரமா நடந்துச்சு. ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளால ஒயிட் ஹோல் அப்படிங்கிற ஒன்ன கண்டுபிடிக்கவே முடியல. இந்த வார்ம் ஹோல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? பிளாக் ஹோலோட இந்த வார்ம் ஹோலை கம்பேர் பண்ணீங்கன்னா, வார்ம் ஹோல் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சின்னதாக தான் இருக்குமாமா. ஐன்ஸ்டீன் சொன்னது பார்த்தீங்கன்னா வார்ம் ஹோல் அப்படிங்கிறது ஒரு அணுவோட அளவை விட கம்மியாக தான் இருக்குமாமா. ஆனால் அதுவே பிளாக் ஹோல் பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரத்தையே விழுங்கும் அளவுக்கு இருக்கும். ஐன்ஸ்டீன் என்ன சொல்லியிருக்கிறாருனா, பிளாக் ஹோல் உள்ளே போனால் அதே மாதிரி பிளாக் ஹோல்லேருந்து வெளியே வர்ற ஒரு பகுதியும் இருக்கணுமாமா. அப்படி இல்லாமல் அதே இடத்துலையும் இன்னொரு பிளாக் ஹோல் இருந்துச்சுன்னா ரெண்டோட ஈர்ப்பு விசையின் காரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பிளாக் ஹோலுக்கு இடையிலேயே மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த வார்ம் ஹோல் பார்த்தீங்கன்னா ஒரு முனை இழுக்கிறதும் இன்னொரு முனை வெளியேற்றதுமாக இருக்குமாமா. இந்த வார்ம் ஹோலை பயன்படுத்தி நம்மளால் கண்டிப்பாக டைம் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒளியை விட ரொம்பவே வேகமா பயணிச்சா கண்டிப்பா டைம் டிராவல் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல எப்படி பயணிக்க முடியும்? இதுதான் அணுவை விட ரொம்பவே சின்னதா இருக்குதே. அணுவை விட ரொம்பவே சின்னதா இருக்கிற காரணத்தினால பாத்தீங்கன்னா இதுக்குள்ள மனிதர்களால பயணிக்க முடியாது. ஆனா இந்த வார்ம் ஹோல்குள்ள நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற ஒரு பொருளை போடும்போது பாத்தீங்கன்னா இதோட அளவு ரொம்பவே பெருசாகுமாமா. அந்த அளவை பயன்படுத்தி மனிதர்களால உள்ள போக முடியும்னு சொல்றாங்க. இந்த வார்ம் ஹோல்குள்ள எப்படி டைம் டிராவல் பண்ண முடியும்? இதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வார்ம் ஹோல் உள்ள போறவங்க இன்ஃபினிட்டி கிராவிட்டி, அதாவது எல்லையில்லா புவியீர்ப்பு விசை, இதனால இதுல போறவங்க அதிவேகமா பயணிப்பாங்களாமா. அப்படி பயணிக்கும் போது அவங்களுடைய வேகம் அதிகரிக்க அதிகரிக்க அவங்களுடைய கடிகாரம் கூட ஓடுறது நின்றுமாமா. இதனால உள்ள போறவங்க பல வருஷம் பயணிச்சா கூட அவங்க உள்ள எப்படி போனாங்களோ அதே மாதிரிதான் வெளியே வரும்போதும் இருப்பாங்களாமா. ஆனா அவங்க கடந்திருக்கிறது பாத்தீங்கன்னா பல வருஷம் கூட கடந்திருக்கலாம். ஆனா நாம இதுவரைக்கும் எந்த ஒரு வார்ம் ஹோலையுமே இன்னமும் கண்டுபிடிக்கவே முடியல. இதுக்காக நம்மளால இப்படி ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு சந்தேகமாகவும் கூற்றாகவும் மட்டும்தான் விளங்கி இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் வந்த பல பேர் பாத்தீங்கன்னா அதை உண்மைன்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா பிளாக் ஹோல் அப்படிங்கறது ஒரு கூற்றா மட்டும் தான் நிலவிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த கூற்றை உடைச்சு அதுக்கப்புறம் வந்த சயின்டிஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா பிளாக் ஹோல் அப்படிங்கறது ஒண்ணு உண்மையாவே இருக்குதுன்னு சொல்லி நிரூபிச்சாங்க. விண்வெளியை பொறுத்த வரைக்கும் எதுவுமே உண்மையும் இருக்காது பொய்யும் இருக்காதுன்னு சொல்லிக்கலாங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல பாத்தீங்கன்னா அதிக அளவுக்கு மர்மங்களும் இருக்கு, அதே மாதிரி ஆச்சரியங்களும் நிறையவே இருக்கு. இந்த மாதிரி விண்வெளியை பத்தியும் பிளானட்ஸை பத்தியும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.